சீன பாதுகாப்பு நிபுணர்களின் கூற்றுப்படி அந்நாட்டு புதிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை DF-17 கண்டங்களுக்கு இடையே பாய்ந்து தாக்கும் அதிவேக ஏவுகணை அமெரிக்கா வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. 12,000 கிலோமீட்டர் தொலைவு வரை தாக்கும் திறன் கொண்ட DF-17 அமெரிக்காவின் எந்த ஒரு பகுதியையும் ஒரு மணி நேரத்திற்குள் சென்றடைந்துவிடும். வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் பறக்கக்கூடிய இதை தடுப்பது எளிதானதல்ல. பாலிஸ்டிக் ஏவுகணை DF-17 குறித்து இந்த வாரம் வெளியாகியிருக்கும் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகையில் மக்காவை சேர்ந்த பாதுகாப்பு நிபுணர் ஏண்டனி வாக்டாங்கின் கருத்தை சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். அமெரிக்க ஏவுகணை தடுப்பு அமைப்பு செயலிழக்க செய்யும் திறன் பெற்றது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை என்று அவர் நம்புகிறார். இதற்கு முன்னர் தி டிப்ளமேட் பத்திரிகையில் வெளியான செய்தியின்படி சீனா இதுவரை இது போன்ற 2 சோதனைகள் செய்துள்ளது. சீன இராணுவம் கடந்த நவம்பர் மாதத்தில் ஒரு மணி நேரத்திற்கு 7,680 மைல்கள் வேகத்தில் செல்லக்கூடிய ராக்கெட்டுகளை ஏவி பரிசோதித்தது. DF-17 போன்ற ஏவுகணைகளை ஏவுவதற்கு இந்த ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படலாம். இது புது வகையான ஹைப்பர்சோனிக் கிளைட் ஏவுகணையாகும். கண்டங்களுக்கு இடையே பாய்ந்து தாக்கும் அதிவேக ஏவுகணையான பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் குரூஸ் ஏவுகணையின் திறன்கள் இணைந்திருப்பது இதன் சிறப்பம்சம். பூமியின் வளிமண்டலத்திலிருந்து வெளியேறும் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை பூமியின் பரவளைய பாதையில் சென்று மீண்டும் பூமியின் வளிமண்டலத்திற்கு திரும்பி வருகிறது. 3,000 முதல் 7,000 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணை ஹைப்பர்சோனிக் HGV அதாவது ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஏவுகணையின் வரம்பிற்குள் அமெரிக்காவும் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்தியாவும் அதன் வரம்பிற்குள் இருக்கும் சாத்தியங்கள் அதிகமே. ஆனால் இதுவரை சீனா வழங்கிய தகவலின்படி இந்த ஏவுகணை 3,000 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. ஹைப்பர்சோனிக் HGV சாதாரண ஏவுகணைகள் போல் அல்லாமல் வளிமண்டலத்தில் தாழ்வான நிலையிலே செல்லக்கூடியது. இதனால்தான் அதன் தாக்கம் திறன் அதிகரித்து எதிர்ப்பு ஏவுகணைகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குகிறது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க வல்லரசு நாடுகள் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியுள்ளன. தற்போது அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 3 நாடுகள் மட்டுமே ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வைத்துள்ளன. இந்த 3 நாடுகளுக்கும் இடையில் உடன்பாடு இல்லை என்றால் அதன் விளைவு என்னவாகும்? அதாவது அவர்கள் நிலைத்தன்மையை எதிர்த்து நிற்கிறார்கள். அதனால்தான் கடந்த பனிப்போரின் போது தொழில்நுட்பத்தை ஏமாற்றும் திறனை தடை செய்ய வேண்டும் என்று வல்லரசு நாடுகள் எச்சரித்தன. அதன்படி சோவியத் ஒன்றியமும் அமெரிக்காவும் பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன. இதுவரை அது குறித்து பெரிதாக பேசப்படவில்லை என்றாலும் இப்போது சீனாவிடம் இந்த புதிய திறன் வந்த பிறகு அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். வடகொரியாவின் தொடர்ச்சியான அணு ஆயுத சோதனைகளை அடுத்து தாட் அதாவது டெர்மினல் ஹை அல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் என்ற சொந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பை தென்கொரியாவில் நிறுவியது அமெரிக்கா. பாலிஸ்டிக் ரக குறுகிய மற்றும் நடுத்தர ரக ஏவுகணைகள் அதன் கடைசி கட்டத்தை அடையும் போது அதை இடம் மறித்து அழிக்கும் திறன் கொண்டது அமெரிக்காவின் தாட். ஏதாவது ஆபத்து நேரிட்டால் வடகொரியாவிற்கு எதிராக அவை பயன்படுத்தப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. தென்சீன கடலில் அத்துமீறி உரிமை கோரும் சீனாவின் மேல் ஏற்கனவே சீற்றத்தில் இருக்கும் அமெரிக்கா அண்மையில் வடகொரியா மேற்கொண்ட அணுசக்தி திட்டத்தை நிறுத்துவதற்கு சீனா போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகிறது. சீனாவின் நடவடிக்கைகளால் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் வெளியிட்ட தேசிய பாதுகாப்பு கொள்கை திட்டத்தில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் மட்டுமே இருப்பதாக நம்பப்பட்ட மேம்பட்ட ஆயுதங்கள் தற்போது தன்வசமும் உள்ளது என்று சீனா வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியா சமீபத்தில் கட்டமைத்துள்ள பிரம்மோஸ் ஏவுகணையும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ரக ஏவுகணையும் ஆகும். சீனாவின் அண்மைய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை சீனா, அமெரிக்கா, ரஷ்யாவிற்கும் இடையிலான ஆயுத போட்டியை ஆரம்பித்து வைத்துவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டன்.